அரேபியாவில் வாழக்கூடிய தமிழர்களுக்கான இன்றைய செய்திகள். சவுதி அரேபியாவில் 50 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு 2வது டோஸ் வழங்கப்படுகிறது. சவுதி அரேபியாவில் 50 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இன்று முதல் 2வது தடுப்பூசி போடப்படுகிறது. முதல் தடுப்பூசி எடுத்து 42 நாட்கள் முடிவடைந்திருக்க வேண்டும். ஏற்கனவே ஜூலை மாதத்திலிருந்து அனைவருக்கும் 2வது தடுப்பூசி தொடங்கப்படும் என்று கூறியிருந்த நிலையில் இன்று முதல் 50 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தொடங்கிவிட்டது. இந்த தடுப்பூசிக்கான முன்பதிவு உங்கள் சேகட்டி அப்ளிகேஷனில் COVID-19 வேக்சின் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து வியூ அப்பாயின்மெண்ட் செலக்ட் செய்யவும். அதன் பிறகு புக் த செகண்ட் டோஸ் அப்பாயின்மெண்ட் என்பதை கிளிக் செய்தால் உங்களுக்கு அருகாமையில் இருக்கும் தடுப்பூசி மையங்களின் பெயர் வரிசையாக குறிப்பிடப்பட்டிருக்கும். அதை செலக்ட் செய்து அப்பாயின்மெண்ட் பெற்று தடுப்பூசி பெற்றுக் கொள்ளுங்கள். அதேபோல் இதற்கு முன்னர் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டுக் கொண்டிருந்தனர். இவர்களுக்கு தடுப்பூசி போடுவதற்கான முன்பதிவு தானாகவே தங்களுடைய சேகட்டி அல்லது தவக்கல் நாவல் வந்திருக்கும். ஏனென்றால் சில நபர்களுக்கு தங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வந்திருப்பதை தெரியாமலேயே இருந்து வருகின்றனர். ஒருவேளை அந்த தேதியில் தடுப்பூசி போடவில்லை என்றால் அப்டேட் அப்பாயின்மெண்ட் என்பதை கிளிக் செய்து மீண்டும் தடுப்பூசி பெற்றுக் கொள்ளுங்கள். மேலும் தடுப்பூசி 2வது டோஸ் மற்றவர்களுக்கு ஜூலை முதல் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தவக்கல் நாவல் புதிதாக 3 சேவைகள் சேர்க்கப்பட்டுள்ளன. சவுதி அரேபியாவில் அனைவரும் இந்த தவக்கல்னா அப்ளிகேஷனை பயன்படுத்தி வருகின்றனர். இதில் அதிக சேவைகளும் வழங்கப்படுகின்றன. அதேபோல் கூடுதலாக பல சேவைகளும் சேர்க்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது கூடுதலாக 3 சேவைகள் சேர்க்கப்பட்டுள்ளது. முதலாவதாக புனித மக்கா போன்ற இடங்களில் போக்குவரத்து டிக்கெட்டுகளை பெறலாம். 2வது எமர்ஜென்சி ஏதேனும் அவசர சேவை தேவை என்றால் அழைக்கலாம். 3வது தொலைபேசி எண்களை புதுப்பிக்க முடியும். மேற்கொண்ட சேவைகள் தவக்கல்னாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெவ்வேறு நிறுவனங்களின் தடுப்பூசிகளை எடுத்துக்கொள்ள சவுதி அரேபியா ஒப்புதல் அளித்துள்ளது. சவுதி சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வரும் நாட்களில் 2வது டோஸ் தடுப்பூசிகளை அனைவருக்கும் வழங்க தொடங்குவதாக அறிவித்துள்ளது. அதில் முதல் தடுப்பூசியின் 2வது டோஸ் மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதிலிருந்து மாறுபட்டு வேறு பிராண்ட் தடுப்பூசிகளை எடுத்துக்கொள்ளலாம் என தெரிவித்துள்ளது. இவ்வாறு செய்வது சிறந்த பாதுகாப்பை அளிக்கக்கூடும் என நிபுணர்கள் கூறுவதாகவும் கூறியுள்ளனர். பல மருத்துவ ஆய்வுகளின் கண்டுபிடிப்புகளை ஆய்வு செய்த நிபுணர் குழு பல்வேறு பிராண்டுகளின் வேறுபட்ட அளவுகளை வழங்குவதில் உள்ள பாதுகாப்பு மற்றும் சோதனைகளை மேற்கொண்டது. இந்த ஆராய்ச்சிகளின் முடிவில் இப்படி மாறுபட்ட நிறுவனங்களின் தடுப்பூசிகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் பல நன்மைகள் இருப்பதாகவும் நீண்ட கால நோய் எதிர்ப்பை தூண்டுவதாகவும் தெரிவிக்கிறது. வளர்ந்து வரும் வைரஸ் மாறுபாடுகளுக்கு எதிராக இந்த நோய் எதிர்ப்பு பாதுகாப்பை அளிப்பதாகவும் இருக்கக்கூடும். இதுவரை சவுதி அரேபியாவில் 70% அதிகமானோர் 1வது டோஸ் தடுப்பூசியை எடுத்துக் கொண்டுள்ளனர். வியாழக்கிழமை முதல் 50 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு 2வது டோஸ் தடுப்பூசி வழங்க தொடங்குவதாகவும் தெரிவித்துள்ளது. அதே நேரம் இதுவரை முதல் டோஸை எடுத்துக்கொள்ளாதவர்களுக்கு தொடர்ந்து அந்த பணிகள் நடைபெறும் எனவும் கூறியுள்ளது. COVID-19 தடுப்பூசிகளுக்கான கலவை மற்றும் பொருந்தக்கூடிய அணுகுமுறை குறித்து வல்லுநர்கள் தங்கள் ஆராய்ச்சியில் கவனம் செலுத்தியுள்ளனர். இதன் விளைவாக நன்மைகள் நிரூபிக்கப்பட்டுள்ளன. மேலும் வலுவான மற்றும் நீண்ட கால நோய் எதிர்ப்பு மறுமொழியை தூண்டுகின்றன. அவை வளர்ந்து வரும் மாறுபாடுகளுக்கு எதிராக பாதுகாக்கக்கூடும். ராஜ்யத்தின் வயது வந்தோரில் 70% அதிகமானோர் மற்றும் 16.9 மில்லியனுக்கும் அதிகமான தடுப்பூசிகள் இதுவரை 587 மையங்கள் மூலம் ராஜ்யம் முழுவதும் வழங்கப்பட்டுள்ளன. வியாழக்கிழமை முதல் 50 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட நபர்களுக்கு 2வது டோஸ் தடுப்பூசிகளை வழங்க தொடங்கும் என்றும் அதே நேரத்தில் இதுவரை பெறாதவர்களுக்கு முதல் டோஸை தொடர்ந்து வழங்கும் என்றும் அது கூறியுள்ளது. அடுத்த காலகட்டத்தில் மக்கள் தொகையில் மிகப்பெரிய பகுதியை ஈடு செய்ய முற்படுவதால் பிற வயதினருக்கு தடுப்பூசியின் 2வது அளவை பெறுவதற்கு தகுதியுடையவர்கள் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தடுப்பூசி பெற்றவர்கள் சான்றிதழில் பாஸ்போர்ட் எண்ணை இணைப்பதற்கான வழிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. சவுதியிலிருந்து விடுமுறைக்காக தாயகம் சென்றவர்கள், அதேபோல் பிற நாடுகளுக்கு பயணம் செய்ய இருப்பவர்கள் கோவிஷீல்டு தடுப்பூசி எடுத்து வருகின்றனர். இதில் வெளிநாடு செல்பவர்கள் தங்களுடைய COVID-19 தடுப்பூசி சான்றிதழில் கட்டாயம் பாஸ்போர்ட் எண் இருக்க வேண்டும். சிலருக்கு போடப்படாமல் தடுப்பூசி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. அதனை நிவர்த்தி செய்யும் விதமாக தடுப்பூசி சான்றுகளில் பாஸ்போர்ட் எண்ணை இணைப்பதற்கான வழிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதற்கான லிங்க் நம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. தேவையுடையவர்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். ஹஜ் செய்பவர்களின் பட்டியல் இன்று வெளியானது. ஹஜ்ஜிற்காக முன்பதிவு செய்த 540,000 விண்ணப்பதாரர்களில் 60,000 யாத்ரீகர்களின் பெயர்கள் வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் இன்று காலை வெளியிடப்பட்டது. ஹஜ் செய்வதற்கு அனுமதி கிடைத்தவர்களுக்கு ஹஜ் தொகுப்பிற்கான முன்பதிவு இன்று மதியம் 2 மணி முதல் தொடங்கியது. துல்கா அதா 29 வரை முன்பதிவு செய்யலாம். அதாவது ஜூலை 10 வரை முன்பதிவு செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.
சவுதி அரேபியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா பாதிப்பு நிலவரம். கொரோனா பாதிப்பு சற்று அதிகரித்து வருகிறது. பொதுமக்கள் மிகவும் கவனமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். புதிதாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1312, குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1290, மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 13. தற்சமயம் பாதிப்பில் உள்ளவர்களின் எண்ணிக்கை 11331, மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளவர்களின் எண்ணிக்கை 1466. சவுதி அரேபியாவில் இதுவரை பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 480702 குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 461628 மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 7743 உள்ளது. நகரங்கள் வாரியாக புதிதாக பாதிக்கப்பட்ட நிலவரம். ரியாத் 163, ஜித்தா 161, மக்கா 87, மதினா 5, தமாம் 42, தைஃப் 74 இருந்தது. சவுதி ரியாலுக்கு இணையான இந்திய ரூபாய் மதிப்பு. தஹ்வில் அல் ராஜி எஸ்டிசி பே 19.49, என்ஜாஸ் ஏஎன்பி டெலிமோனி 19.56, வெஸ்டர்ன் யூனியன் 19.48, என்சிபி குவிக் பே 19.40, ஃபேவரி 19.50, சாப் 19.45 இருந்தது. சவுதி ரியாலுக்கு இணையான இலங்கை ரூபாயின் மதிப்பு எஸ்டிசி பே 52.94 இருந்தது. இத்துடன் செய்திகள் முடிவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சவுதி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.